அபிநய், இன்னைக்கு டிஃபன் நல்லாவே இல்லல. எப்படிடா எப்படிடா நீ அதை சாப்பிட்ட? நல்லதாஷுவா இருந்துச்சு. ஏன் உனக்கு அது பிடிக்கலையா? ஆமாடா, அதுல உப்பு ஜாஸ்தி போட்டாங்கடா, என்னால வாயிலே வைக்க முடியலடா. ஏ சிவா, நீ சொல்றது மட்டும் சரஜாத்தா காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். அக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏய், நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னோம். நல்லா இல்லாதது நல்லா இல்லாததுதான் சொல்ல முடியும். இத போய் சரோஜா அக்கா கிட்ட சொல்லணும். எப்படி நாங்க செஞ்ச சமையல நல்லா இல்லன்னு சொல்லுவோம்? சரோஜக்கா, சரோஜக்கா, இந்த சிவாவும் இந்த அபிநயம் சேர்ந்து என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன விஷயம் சின்ன பொண்ணு, சமையல் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, அந்த சமையல தான் அவங்க ரெண்டு பேரும் குறை சொல்றாங்க. அக்கா, நேத்து நீங்க சமைச்சீங்கல, அந்த குழம்புல ஒரே உப்பான், அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசுறாங்க அப்பா. ஐயோ ஐயோ, என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல, அவ்வளவு பேசுறாங்க. ஆஹா, என்ன சின்ன பொண்ணு அக்கா இந்த மாதிரி பேசுறாங்க? அவங்க கேஷுவலா தானே பேசிட்டு இருந்தாங்க. என்ன, நான் வச்ச மீன் குழம்புல உப்பா? என் மீன் குழம்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் என் கையை நக்குவோன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கா நான் வச்ச மீன் குழம்பு. ஐயோ அம்மாக்கா, அக்கா நிஜமாலுமே சொல்றேன், நேத்து வச்ச குழம்பு வேற லெவல் இருந்துச்சு. ஆனா சாப்பிட்டுட்டு இவங்க இப்படி சொல்றாங்களேக்கா. இரு இரு சின்ன பொண்ணே, அந்த கடாயில இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டே வரேன், இல்லனா கடாய் தீஞ்சு போடல, அப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா வேலைன்னு சொல்லுவாங்க. சரோஜாண்டி, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க கோவப்படுற அளவுக்கு அவங்க பேசல. குழம்புல உப்பு இருக்கு, உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சிவா சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? ஐயோ, நீ அங்கேயா இருந்த? இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாத. அந்த கார்டன் ஏரியால நான் படுத்துட்டு இருந்தேன், அவங்க பேசும்போது நான் தான் கேட்டேன், நீ எங்க இருந்தாங்க? ஆமா மோனிகா, நீ இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்த, என் கூட சாமான் தான கழுவிட்டு இருந்த, அவங்க எல்லாம் எல்லாம் வெளியே தான் இருந்தாங்க. ஏன் இப்படி பொய் சொல்ற ஆண்டி? அப்படி எல்லாம் பேச மாட்டார் ஆண்டி. சிவா என்ன, சிவாக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? இல்ல இல்ல, அப்படி பேசிருக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். அப்புறம் சின்ன பொண்ணு வேற என்ன சொன்னாரு? அப்புறம் நீங்க வந்ததுல இருந்து தான் கிச்சன் வேற கிளீனாவே இல்லையா, எல்லாமே அப்படி அப்படியே போட்டுறீங்களா, அப்புறம் சமைக்கிறத பத்தி சமைச்சது பேசி ரொம்ப பெருமையா வேற பேசுறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க உங்களை தெரியுமாக்கா? என்ன கிச்சனை நான் கிளீனா வைக்கலையா? யாரு இந்த மாதிரி எல்லாம் நினைப்பு? வந்து அவங்க பாக்க சொல்லு. என்ன ஒரு பொட்டு என்ன சிந்திருக்கான்னு பாரு. நீயே பாரு சின்ன பொண்ணு, இப்ப நான் சமைச்சு தானே இருக்கேன், எதனா பொருள் கீழே சிந்திருக்கா, எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன், அது எப்படி சொல்லுவா? நான் நீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் ஷிங்க்ல போட்டா அவன் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சிடா, தெரியுமா? என்னக்கா நீங்க இங்க இருந்துட்டே பேசுறீங்க, அவனுக்கு அங்க எவ்வளவு பேசுறாங்க, கம்முனே இருக்கீங்க. இரு இரு, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வர. என்ன சின்ன பொண்ணாக்கா, ஒன்ன காணும், என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல, அந்த ஸ்டவ் பக்கத்துலயே நிப்பாங்க. என்ன சொன்னோம், அந்த வேலையை வந்து பாக்கறது இல்ல. என்னடா அபிநய், இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணாக்கா இங்க இல்லவே இல்ல, கொஞ்ச நேரம் இங்க போயிட்டு திருப்பி டக்குன்னு வந்துட்டாங்க, என்னடா நடக்குது இங்க? அவங்க எங்க வெளிய போயிருப்பாங்க, இதெல்லாம் என்னடா கேள்வி. ஆனா இன்னைக்கு பண்ண டாஸ்க் செம்மடா, நானு எதிர்பார்க்கவே இல்லடா இவ்வளவு நல்லா நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு. ஆமாடா நல்லா விளையாடுடா. ஆமா ஆமா, நல்லா விளையாடுவீங்க. ஒருத்தவங்க செய்யற வேலைய பத்தி இங்க வந்து இப்படி பேசுறீங்களே, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் செஞ்ச சமையல் நல்லா இல்லன்னு எப்படி சிவா நீ சொல்லுவ? ஆமா, உங்க சமையல் நல்லா இல்ல, அதுதான் நல்லா இல்லன்னு சொன்னோம். ஏ சிவா, நம்ம இங்க பேசுறது உங்க கிச்சன்ல தானே இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடா சண்டைய காணணும்னு நினைச்சேன், சண்டை ஆரம்பிச்சிச்சு உங்களுக்குள்ள. நான் வச்ச மீன் குழம்பு நல்லா இல்லன்னு சொல்றியே, உன் நாக்குல என்ன இருக்கா, டேஸ்டே உனக்கு தெரியலையா? என்ன உனக்கு எதனா ஜுரங்கிற வந்துச்சா என்ன? அக்கா அக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு ஐயோ, நினைச்சு பார்த்தாலே அந்த டேஸ்ட் எங்க நாக்குல உன்ன நிக்குது. அந்த குழம்பு போயா இந்த சிவா நல்லா இல்லன்னு சொன்னா? ஆமா ஹரிணி, அந்த குழம்பு தான் நீ நல்லா இல்லன்னு சொல்லிட்டான். உன்ன நான் எவ்வளவு தப்பா நினைச்சேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்றியே, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரிணி. இதுக்கேவா பிடிச்சிடும், சும்மா வேற வேலை இல்லைன்னு சொன்னேன். இதை பாருங்க, எனக்கு வந்து ஜுரமெல்லாம் நீங்க கேட்க கூடாது, என் உடம்பு எப்படி இருக்கு எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க வேலையை நீங்க பாருங்க, எனக்கு குழம்பு நல்லா இருந்து நல்லா இல்லன்னு சொன்னேன். அக்கா அக்கா, ஆமா ஆமா, அவன் நல்லா வேலைன்னு தான் சொல்றான், உண்மையே சொல்லிருந்தா இருக்கான். ஓஹோ, இந்த வேலையை நீங்க தான் பாத்தீங்களா? இங்க தானே இருந்தீங்க, அதுக்குள்ள எங்க போனீங்க? அத நான் நினைச்சிட்டு நாங்க ரெண்டு பேசிட்டே இருந்தோம், இந்த வேலையை நல்லா பண்ணிருக்கீங்க போங்க. டேய் சிவா, நீ சொல்றது கரெக்ட்டா சிவா? இவ்வளவு நேரம் சொன்னல்ல இந்த சின்ன பொண்ணுக்கு காணோனே, இந்த அக்கா பத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே, அவங்க உள்ள இருக்கவங்க கிட்டே போய் சொல்லி வச்சிருக்க போல இருக்கு. டேய், அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாதா? இவங்க அவங்களுக்கு சொல்றதும் அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றதும் இதெல்லாம் நமக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேஃப் கேம் தான விளையாடுறாங்க. டேய் என்னடா சொல்ற? ஆமா அபிநய்,
இவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு விட்டு குத்துருவேன்னுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு விட்டு குத்துருவேன். இதுனா விட்டு குத்தாடுற கேமா? நின்று ஒண்டி ஆடி ஜெயிக்கணும்டா, அதான்டா. இங்கே பாருங்க, இந்த பேச்செலாம் என்கிட்ட பேசாத சிவா. அங்கே போய் இங்கே போய் இப்போ என்கிட்ட வந்துட்டியா? நீ பண்ணத அவ்வளோதான், நீ நல்லா இல்லைன்னு சொன்ன அதுதான் சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? சேஃப் கேம் இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நானே உங்கள் பேச்சு யார் பேச்சுக்கும் வரல, நீங்கள் தான் இங்கே இருக்கிறத போய் அங்கே சொல்லியிருக்கீங்க. அதனால தான் அக்கா எவ்வளோ டென்ஷன் ஆகி என்ன வந்து கேட்குறாங்க, அதை தான் நான் உனக்கு கேட்டேன். சிவா இங்க என்ன, நான் சமையல் பண்ணல, அதுதான் வந்து அவங்க கிட்ட சொன்னா. நீ உன் சொன்னல குழம்பு நல்லா இல்லன்னு, அதான் நான் கேட்டேன். இதுல எதுக்கு அந்த பொண்ணு வர சண்டை போடுற? அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு பார், சைலண்டா பாட்டு உட்காந்துக்குது, அதுகிட்ட போற சண்டைக்கு? என்கிட்ட உனக்கு பேச தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. உங்ககிட்ட பேச தைரியம் இல்லையா? ஐயோ பா, என்னடா இவங்க இப்படி பண்றாங்க, தைரியத்தை பத்தி என்கிட்ட பேசுறாங்க. ஆண்டி அவன் எவ்வளவு தைரியசாலி தெரியுமா? ஓடுற பஸ்ல அப்படியே இறங்குவான் தெரியுமா உங்களுக்கு? என்ன அபிநய காமெடி எல்லாம் பண்ற, ஓடுற பஸ்ல நான் கூட தான் இறங்குவேன். என்னடா அவங்க என்னடா பண்றாங்க, சும்மா எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி பேசினே இருக்காங்க. அவன் பல்லியே கையில பிடிப்பான் தெரியுமா? என்னடா சொல்ற பல்லின்னு, எங்க அக்கா எவ்வளவு பெரிய வில்லியெல்லாம் கையில பிடிச்சிருக்காங்க தெரியுமா? என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க, என்னடா என்ன எப்படி பேசுறாங்க. சின்ன பொண்ணே அவனுக்கு பேச தெரியல தம்பிக்கு. சரி விடு விடு, அவனை நாளைக்கு இல்ல இல்ல அடுத்த வாரம் சமைக்க மாத்துவாங்கல்ல, அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஆமாக்கா, இந்த வாரம் நம்ம, அடுத்த வாரம் அவங்க, அப்ப பாத்துக்கலாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு.